Hello friends, welcome to Prabhas Design. In the model, cut work design. One side mattum cut work irukkamari ready pannirukke. Just red line chain stitch potuttu four lines adhi zardosi kuduttu adukapram or red point gap ittu marbi zardosi vechittu adukku naduvula center la the jergan stone endra the water stone use panni f length full otti irukke adukapram chain stitch or line follow pannirukke. ஆஃப் சாண்டில் கலர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட்டு, அதனால் ஆஃப் ஒயிட்டு இல்லை சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சு. அப்படி காலேஜுக்கு நெக்லைன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் கட் ஒர்க் டிசைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அங்கங்கே ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும், லீஃப் ஷேப்பு லீஃப் லேயர் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம் சும்மா ஜஸ்ட்டு டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரேண்டமாக இருக்கணும், இதாவது ஃபிக்ஸடுன்னு கிடையாது, அதனால் ரேண்டமாக ஒரு டிசைன் ரெடி பண்ணிவிட்டு என்ன வரைஞ்சணும் அந்த இதில் நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணணும் சேம் இது எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள பார்த்திங்கன்னா அந்த கட்வொர்க்காக ஓட்டை போடுறதுக்கு சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன் நான். அது மாதிரி சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் வர இடத்துலலாம் கூட ஈஸியாக நம்மளுக்கு பண்ண முடியும். இந்த கட் ஒர்க் டிசைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பட்டுச்சுனாலும் செயின் ஸ்டிச்சு கட் ஆகிடும், கட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் என்ன மாதிரி சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிஷினோட பேர் சால்டரிங் மிஷின்னு. இதுதான் நான் ஓட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். எல்லா எலக்ட்ரிக்ஸ்டானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். நல்ல சின்ன லிப்பு மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சின்ன சின்ன ஹோல் வர இடத்துலையும் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் எல்லாம் நீங்கள் கட் ஒர்க் டிசைன் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி சால்டரிங் மிஷின் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா நெக்லைனில் பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ அதே சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு, ஜர்தோசி, ஜெர்கன் ஸ்டோனு மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு லீஃப் லேயரும் ஒரு ஹாட்டிங் ஷேப் இருக்கிற மாதிரி மிதியெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கட்டு இருக்கிற மாதிரி கொடுத்து ஒரு ரேண்டமாக ஒரு டிசைன் ரெடி பண்ணிவிட்டு நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணணும் சேம் இது எல்லா லைன்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சால்டரிங் மிஷின் வச்சு நான் கட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் நெக்லைனு ஸ்லீவுக்கு கீழே வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நார்மல் கட்டிங் இல்லாமல் வி கட்டிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வி கட்டிங் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் அவுட்டர் கட்டிங் இந்த மாதிரி வி கட்டிங் போட்டிங்கனாலே கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வி கட்டிங் கொடுத்து பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வி கட்டுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்லேருந்து கொஞ்சம் லீஃப் லேயர் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரேண்டமாக ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணணும் சேம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கட் ஒர்க் டிசைனு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்லாம் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி ப்ளவுஸு அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோடனே இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோடனே இவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி கட் ஒர்க் மாடலு. ப்ளவுஸ் பேக் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் அண்ட் ஆஃப் கட் ஒர்க் டிசைன் வந்திருக்கு. இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின்னு மே த்ரீ ஃபோர்த் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க்கு. கட் ஒர்க்கு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு சோல்டர் மிஷினில் நம்ம ஓட்டை போடும்போது கொஞ்சம் ஓட்டை எங்கேயாவது பட்டுருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக ரெடி பண்ணும். இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப ரிச்சாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. கட் ஒர்க் வித் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க ஃபங்க்ஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு இந்த ஸ்டோன்னு கையிலே தைச்சிருக்கேன். தைச்சி முடித்த பிறகு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கட்டும்ன்ட்டு பார்டர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக
லைனிங் ஸ்டோன் லேஸு கையில் தைச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக அந்த பிங்க் கலரும் ஸ்டோன் ஒர்க்கும் கலந்த மாதிரி வர ஹேங்கிங்ஸு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு ரொம்ப மேட்சிங்காக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இதில் வி கட்டிங் கேட்டாங்க, அதனால் வி கட்டிங் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக வர இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல லீஃப் லீஃப் லேயர் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் ரெடி பண்ணிவிட்டு கிளாத்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸு நான் எடுக்கிறேன். ஆரி கிளாஸஸ்ஸு, டெய்லரிங் கிளாஸஸ்ஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸ்ஸு, சாரி டாசல் கிளாஸஸ்ன்ட்டு நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன். இந்த ஆரி கிளாஸு இப்போ ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. இது ரொம்ப ஷார்ட் டர்ம் கோர்ஸ் தான். ஒரு 10 to 15 கிளாஸ் அட்டன் பண்ணாலே ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கும் செஞ்சுக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மாதம் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல் ஃபுல் கிளாஸஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸு கஸ்டமைஸ் ப்ளவுஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப அழகாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் நீட்டாக கரெக்டாக இருக்கும். அதனால் என்னோடய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் அழகாக என்கிட்ட தைச்சி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொரியர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி மறுபடியும் கொரியர் அனுப்பி விடுறேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.